two charges, two point charges, Q1, Q2. This is Q1, Q2. The end of R distance la separate pani vekkranga vacuum la. So abdi irukum bodhu force enna irukum 1 by 4 pi epsilon naught Q1 Q2 by R squared na irukum. இதுக்கடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா இதே சார்ஜஸை ஆர் பை ஃபைவ் டிஸ்டன்ஸில் ஒரு மீடியமில் வைக்கிறாங்க. ஸோ இது ஆர் பை ஃபைவ் டிஸ்டன்ஸ் Q1 Q2 மீடியமோட டைலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் கே விச் இஸ் ஃபைவ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேஸில் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ எஃப் டேஷ் ஈக்குவல் டு 1/4 பை கே டைம்ஸ் எப்சிலான் நாட் இன்டூ Q1 Q2 பை R by 5 square. So, இது பார்த்தோம்னா 1/4 பை எப்சிலோன் நாட் 5 இன்டு Q1 Q2 பை ஆர் ஸ்கொயர் பை 25 வரும். இந்த 25 இங்கே எழுதலாம். ஸோ இதை கேன்சல் பண்ணோன்னா 5 வரும். ஸோ இப்போ எஃப் டேஷ் எப்படி எழுதலாம், எஃப் டேஷ் ஈக்குவல் டு 5 டைம்ஸ் 1/4 பை எப்சிலான் நாட் Q1 Q2 பை ஆர் ஸ்கொயர்னு எழுதலாம். ஸோ இந்த 1/4 பை எப்சிலான் நாட் Q1 Q2 பை ஆர் ஸ்கொயர் தான் எஃப். ஸோ இப்போ நியூ ஃபோர்ஸ் எஃப் டேஷ் ஈக்குவல் டு 5 டைம்ஸ் ஆஃப் எஃப்.